வணக்கம் நண்பர்களே, பொன்னியின் செல்வன் நாவலுடைய 10வது அத்தியாயம். ஆழ்வார்க்கடியான் நம்பியும் வந்தியத்தேவனும் ரெண்டு பேரும் ஒன்னா படகுல ஏறி கொள்ளிடக்கரையில போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே போயிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம மிக முக்கியமான ஒருத்தரை பார்த்துட்டு வந்துடலாம். சோழர் குலத்தின் மிகச்சிறந்த பெண்மணி, அறிவாற்றல் நிறைந்த அரசலம் குமரி, நம்மளுடைய குந்தவை தேவி. அவங்கள போய் நம்ம இந்த அத்தியாயத்தில் சந்திச்சிடலாம். கல்கி அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திறமை என்ன அப்படின்னா, அவருடைய கதைகளில் வரக்கூடிய கதா மாந்தர்களை விட அந்த கதா மாந்தர்கள் வசிக்கின்ற இடங்கள், அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவார். கல்கியுடைய இயற்கை வர்ணனை அத்தனை அழகா இருக்கும். எல்லா அத்தியாயங்கள்லையும் இதை நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். இப்போ அவரு பொன்னி நதி, அதாவது காவிரி நதியை வந்து இந்த இடத்துல விளக்குறாரு. எவ்வளோ அருமையாக விளக்கி அதுக்கப்புறம் குந்தவையை நமக்கு அறிமுகப்படுத்த போகிறார். வாங்க படிக்கலாம். 10வது அத்தியாயம், குடந்தை ஜோதிடர். குடகு நாட்டில் பிறந்து வளர்ந்த பொன்னி நதி கன்னிப்பருவம் அடைந்ததும் தன் மணாளனாகிய சமுத்திரராஜனிடம் சென்றடைய விரும்பினாள். காடும் மேடும் கடந்து பாறைகளையும் பள்ளங்களையும் தாண்டி கொண்டு விரைந்து சென்றாள். சமுத்திரராஜனை நெருங்க நெருங்க நாயகனை காணப்போகிறோம் என்ற குதூகலத்தினால் அவள் உள்ளம் விம்மி உடல் பூரித்தது. இன்னும் சற்று தூரம் சென்றாள். காதலனை அணைத்துக் கொள்ள கரங்கள் இரண்டு உண்டாயின. இரு கரங்களையும் விரித்தவாறு தாவி பாய்ந்து சென்றாள். ஆனால் உள்ளத்தில் பொங்கிய ஆர்வ மிகுதிக்கு இரு கரங்கள் போதும் என்று தோன்றவில்லை. அவளுடைய ஆசை கரங்கள் 10, 20, 100 என்று வளர்ந்தன. அவ்வளவு கரங்களையும் ஆவலுடன் நீட்டிக்கொண்டு சமுத்திரராஜனை அணுகினாள். இவ்விதம் ஆசைக்கணவனை அடைவதற்கு சென்ற மணப்பெண்ணுக்கு சோழ நாட்டு செவிலி தாய்மார்கள் செய்த அலங்காரங்கள் தான் என்ன? அடடா, எத்தனை அழகிய பச்சை புடவைகளை உடுத்தினார்கள், எப்படியெல்லாம் வண்ண வண்ண மலர்களை சூட்டினார்கள், எவ்விதமெல்லாம் பரிமள சுகந்தங்களை தூவினார்கள். ஆஹா, இரு கரையிலும் வளர்ந்திருந்த புன்னை மரங்களும் கடம்ப மரங்களும் முத்து மலர்களையும் இரத்தனப்பூக்களையும் வாரிச் சொரிந்த அருமையை எவ்விதம் வர்ணிப்பது? தேவர்கள் பொழியும் பூமாரியும் இதற்கு இணையாகுமா? பொன்னி நதியே, உன்னை பார்த்து களிப்படையாத கன்னிப்பெண் யார்தான் இருக்க முடியும்? உன் மணக்கோல ஆடை அலங்காரங்களைக் கண்டு உள்ளம் பொங்காத மங்கையர் யார் இருக்க முடியும்? கல்யாண பெண்ணை சுற்றி ஊரிலுள்ள கன்னிப்பெண்கள் எல்லாரும் சூழ்ந்து கொள்வது போல் உன்னை நாடி பெண்கள் கூடுவதும் இயற்கையே அல்லவா? பொன்னி தன் மணாளனை தழுவிக்கொள்ள ஆசையுடன் நீட்டும் பொற்கரங்களில் ஒன்றுக்கு அரிசிலாறு என்று பெயர். காவேரிக்கு தென்புறத்தில் மிக நெருக்கத்தில் அரிசிலாறு என்னும் அழகிய நதி அமைந்திருக்கிறது. அப்படி ஒரு நதி இருப்பது சற்று தூரத்தில் இருந்து வருகிறவர்களுக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டும். இருபுறமும் அடர்த்தியாக வளர்ந்திருக்கும் இனிய பசுமரங்கள் அப்படி அந்நதியை மறைத்து விடுகின்றன. பிறந்தது முதல் அந்த புறத்தை விட்டு வெளியேறி அறியாத அரச குல கன்னி என்றே அரிசிலாற்றை சொல்லலாம். அந்த கன்னி நதியின் அழகுக்கு இந்த உலகில் உவமையே கிடையாது. நல்லது, அந்த புறம் என்னும் எண்ணத்தை மறந்துவிட்டு நேயர்கள் நம்முடன் அரிசிலாற்றை நெருங்கி வருவார்களாக. சோலையாக நெருங்கி வளர்ந்திருந்த மரங்களுக்கிடையே புகுந்து வருவார்களாக. அடடா, இது என்ன அருமையான காட்சி! அழகுக்கு அழகு செய்வது போலும் அமுதுக்கு இனிப்பு ஊட்டுவதும் போலும் அல்லவா இருக்கிறது. சித்திர விசித்திரமாக செய்த அன்ன வடிவமான வண்ணப்படகில் வீற்றிருக்கும் இந்த வனிதாமணிகள் யார்? அவர்களில் நடுநாயகமாக நட்சத்திரங்களுக்கிடையில் பூரண சந்திரனைப் போல், ஏழுலகங்களையும் ஆழப் பிறந்த சக்கரவர்த்தினியைப் போல காந்தியுடன் விளங்கும் அந்த நாரீமணி யார்? அவளுக்கு அருகில் கையில் வீணையுடன் வீற்றிருக்கும் சாந்த சுந்தரி யார்? இனிய குரல்களில் இசைப்பாடி நதிவெள்ளத்துடன் கீதவெள்ளமும் கலந்து பெருகச் செய்து கொண்டு வரும் அந்த கந்தர்வ பெண்கள் யார்? அவர்களில் ஒருத்தி மீனலோச்சனி, இன்னொருத்தி நீலலோச்சனி, ஒருத்தி தாமரை முகத்தாள், இன்னொருத்தி கமல இதழ் காந்தலையொத்த விரல்கள் வீணை தந்திகளில் அங்குமிங்கும் சஞ்சரிக்கும் அழகை பார்த்து கொண்டே இருக்கலாம். அவர்கள் இசைக்கும் கீதத்தின் இனிமையைத்தான் என்னவென்று சொல்வது? அதை கேட்பதற்காக நதியின் வெள்ளம் கூட அல்லவா தன் ஓசையை நிறுத்தியிருக்கிறது. நதிக்கரை மரங்களிலே வாழும் கிளிகளும் குயில்களும் கூட வாய்திரவா மோனத்தில் ஆழ்ந்திருக்கின்றனவே. மனிதர்களாய் பிறந்தவர்கள் கேட்கும் செவி படைத்த பாக்கியசாலிகள். அந்த அமுதகானத்தை கேட்டு பரவசம் அடைவதில் வியப்பென்ன? படகில் வரும் அப்பெண்கள் என்ன பாடுகிறார்கள் கேட்கலாம். மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூவாடை அதுபோர்த்து கருங்கையற்கண் விழித்து ஒழ்கி நடந்தாய் வாழி காவேரி. கருங்கையற்கண் விழித்தொல்கி நடந்த எல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமையறிந்தேன் வாழி காவேரி.
பூவர் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசை பாட காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி. காமர் மாலை அருகசைய நடந்தவெல்லாம் நின்கணவன் நாமவேலின் திறங்கண்டே அறிந்தேன் வாழி காவேரி. இந்த அமுத தமிழ் பாடல்களை எங்கேயோ கேட்டிருக்கிறோம் அல்லவா? ஆம், சிலப்பதிகாரத்தில் உள்ள வரிப்பாடல்கள் தான் இவை. எனினும் இந்த பெண்கள் பாடும்போது முன் எப்போதும் இல்லாத வனப்பும் கவர்ச்சியும் பெற்று விளங்குகின்றன. இவர்கள் பொன்னி நதியின் அருமை தோழிகள் போலும். அதனாலேதான் இவ்வளவு பரவசமாக உணர்ச்சி ததும்ப பாடுகிறார்கள். அடடா, பாடலும் பண்ணும் பாவமும் எப்படி கலந்து இழைந்து குழைந்து இவர்களுடைய குரலிலிருந்து அமுத வெள்ளமாக பொழிகின்றன. பாட்டாவது பண்ணாவது கானமாவது இசையாவது அதெல்லாம் ஒன்றுமில்லை, இது ஏதோ மாயக்கலை. பாடுகிறவர்கள் கேட்பவர்கள் எல்லாரையும் பித்து பிடிக்க செய்யும் மந்திர வித்தை. படகு மிதந்து கொண்டே வந்து ஓடத்துறையில் ஒதுங்கி நின்றது. இரண்டு பெண்கள் இறங்குகிறார்கள். அவர்களில் ஒருத்தி ஏழு உலகத்துக்கும் ராணி எனத்தகும் கம்பீர தோற்றமுடைய பெண்மணி. இன்னொருத்தி வீணை தந்திகளில் விரல்களை ஓட்டி இன்னிசை எழுப்பிய நங்கை. இருவரும் அழகிகள் என்றாலும் ஒருவருடைய அழகுக்கும் இன்னொருவருடைய அழகுக்கும் மிக வேற்றுமை இருந்தது. ஒருத்தி செந்தாமரை மலரின் கம்பீர சௌந்தரியமுடையவள், இன்னொருத்தி குமுத மலரின் இனிய அழகையுடையவள். ஒருத்தி பூரணச்சந்திரன், இன்னொருத்தி காலைப்பிறை. ஒருத்தி ஆடும் மயில், இன்னொருத்தி பாடும் குயில். ஒருத்தி இந்திராணி, இன்னொருத்தி மன்மதனின் காதலி. ஒருத்தி வேகவாகினியான கங்கா நதி, இன்னொருத்தி குழைந்து நெளிந்து செல்லும் காவேரி. வாசகர்களை மேலும் சந்தேக ஆராய்ச்சி நிலையில் விட்டு வைக்காமல் இவர்கள் இருவரும் யார் என்று சொல்லிவிடுகிறோம். கம்பீர தோற்றமுடைய மங்கைதான் சுந்தர சோழ மன்னரின் செல்வ புதல்வி குந்தவை. சரித்திரத்தில் ராஜராஜன் என்று புகழ்பெற்ற அருள்மொழிவர்மனின் சகோதரி. இளைய பிராட்டி என்று மக்களால் போற்றப்பட்ட மாதரசி. சோழ சாம்ராஜ்யத்தின் மகோன்னதத்திற்கு அடிகோலிய தமிழ் பெருஞ்செல்வி. ராஜராஜனுடைய புதல்வன் ராஜேந்திரனை எடுத்து வளர்த்து வீராதி வீரனாயும் மன்னாதி மன்னனாகவும் ஆக்கிய தீரப்பெண்மணி. இன்னொருத்தி குந்தவை பிராட்டியுடன் இருக்கும் பாக்கியத்தை நாடி வந்த கொடும்பாளூர் சிற்றரசர் குலப்பெண். பிற்காலத்தில் சரித்திரத்திலேயே இணையில்லாத பாக்யவதியாக போகிறவள். இன்று அடக்கமும் இனிமையும் சாந்தமும் உருவெடுத்து விளங்குகிறவள். இந்த இரு மங்கைமார்களும் படகிலிருந்து கரையில் இறங்கினார்கள். குந்தவை மற்ற தோழி பெண்களை பார்த்து, நீங்கள் இங்கேயே இருங்கள், ஒரு நாழிகை நேரத்தில் திரும்பி வந்து விடுகிறோம் என்றாள். அந்த தோழி பெண்கள் அனைவரும் தெய்வ தமிழ்நாட்டின் பற்பல சிற்றரசர்களின் அரண்மனையில் பிறந்த அரசகுமாரிகள். குந்தவை தேவிக்கு தோழியாக இருப்பதை பெறர்க்கரும் பேராக கருதி பழையாறை அரண்மனைக்கு வந்தவர்கள். இப்போது தங்களில் ஒருத்தியை மட்டும் அழைத்து கொண்டு குந்தவை பிராட்டி கரையில் இறங்கியதும் அவர்களுடைய கண்களில் ஏமாற்றமும் அசூயையும் தோன்றின. கரையில் குதிரை பூட்டிய ரதம் ஒன்று சித்தமாய் இருந்தது. வானதி, ரதத்தில் ஏறிக்கொள் என்றாள் குந்தவை தன் தோழியை பார்த்து. வானதி ஏறியதும் தானும் ஏறிக்கொண்டாள். ரதம் வேகமாக சென்றது. அக்கா, நாம் எங்கே போகிறோம் எனக்கு சொல்லலாமா என்று வானதி கேட்டாள். சொல்லலாமா என்ன, குடந்தை ஜோதிடர் வீட்டுக்குத்தான் போகிறோம் என்றாள் குந்தவை. ஜோதிடர் வீட்டுக்கு எதற்காக போகிறோம் அக்கா? என்னத்தை பற்றி கேட்பதற்காக? வேறு எதற்கு, உன்னை பற்றி கேட்பதற்காகத்தான். சில மாத காலமாக நீ இப்படி பிரமை பிடித்தவள் போலும் உடல் மெலிந்தும் வருகிறாயே, உனக்கு எப்போது பிரமை நீங்கி உடம்பு தேரும் என்று கேட்பதற்காகத்தான். அக்கா, தங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு, எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை, என்னை பற்றி கேட்பதற்காக போக வேண்டாம், திரும்பி விடலாம். இல்லை அடி அம்மா, இல்லை, உன்னை பற்றி கேட்பதற்காக இல்லை, என்னை பற்றி கேட்பதற்காக போகிறேன். தங்களை பற்றி என்ன கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? எனக்கு கல்யாணம் ஆகுமா, அல்லது கடைசி வரையில் கன்னி பெண்ணாகவே இருந்து காலங்கழிப்பேனா என்று கேட்கப் போகிறேன். அக்கா, இதற்கு ஜோசியரிடம் போய் கேட்பானேன்? தங்களுடைய மனதையே அல்லவா கேட்க வேண்டும். தாங்கள் தலையை அசைக்க வேண்டியதுதான். இமயமலை முதல் குமரி முனை வரையில் உள்ள 56 தேசத்து ராஜாக்களும் போட்டி போட்டு கொண்டு ஓடி வர மாட்டார்களா? ஏன், கடல் கடந்த தேசங்களில் இருந்தெல்லாம் கூட வருவார்களே. தங்களை கைப்பிடிக்கும் பேரு எந்த வீர ராஜகுமாரனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ அதை தாங்கள் அல்லவா தீர்மானிக்க வேண்டும். வானதி, நீ சொல்வதெல்லாம் உண்மை என்று வைத்து கொண்டாலும் அதற்கு ஒரு தடை இருக்கிறது. எந்த தேசத்து அரசகுமாரனையாவது மனம் புரிந்து கொண்டால் நான் அவனுடைய நாட்டுக்கு போக வேண்டி வரும் அல்லவா? எனக்கு இந்த பொன்னி நதி பாயும் சோழ நாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு போக பிடிக்கவில்லையடி. வேறு நாட்டுக்கு போவதில்லை என்று நான் சபதம் எடுத்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு தடையாகாதக்கா. தங்களை மனம் புரிந்து கொள்ளும் எந்த ராஜகுமாரனும் தங்கள் காலில் விழுந்து கிடக்கும் அடிமையாகவே இருப்பான். இங்கேயே இருக்க வேண்டுமென்றால் இருந்துவிட்டு போகிறான்.
ஆஹா, எலியை பிடித்து மடியில் வைத்து கட்டி கொள்வது போல் வேறு தேசத்து ராஜகுமாரனை நம்மூரிலே வைத்துக் கொள்ளவா சொல்கிறாய்? அதனால் என்னென்ன தொல்லைகள் வரும் தெரியுமா? எப்படியும் பெண்ணாய் பிறந்தவர்கள் ஒரு நாள் கல்யாணம் செய்து கொண்டுதானே தீர வேண்டும். அப்படி ஒரு சாஸ்திரத்திலும் சொல்லவில்லையடி. வானதி ஔவையாரைப்பார், அவள் என்றும் கண்ணியழியாத கவீஸ்வரியாக பலகாலம் ஜீவித்திருக்கவில்லையா? ஔவையார் இளம் பிராயத்திலேயே கடவுள் வரத்தினால் கிழவியாக போனவள். தாங்கள் அதை போல் ஆகவில்லையே. சரி, அப்படி கல்யாணம் செய்து கொள்வது என்று புறப்பட்டால் சோழ நாட்டு ஏழை வீரன் ஒருவனையே நான் மணந்து கொள்வேன். அத்தகையவனுக்கு ராஜ்யம் இருக்காது. என்னை அழைத்து கொண்டு வேறொரு தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்ல மாட்டான். இங்கேயே சோழ நாட்டிலே இருந்து விடுவான். அக்கா, அப்படியானால் இந்த சோழ நாட்டை விட்டு போக மாட்டீர்களே? ஒரு நாளும் போக மாட்டேன். சொர்க்கலோகத்துக்கு என்னை அரசியாக்குவதாக சொன்னாலும் போக மாட்டேன். இன்றைக்குத்தான் என் மனம் நிம்மதி அடைந்தது. அதென்னடி, நீங்கள் வேறு நாட்டுக்கு போனால் நானும் உங்களோடு வந்தே தீர வேண்டும். தங்களை விட்டு பிரிந்திருக்க என்னால் முடியாது. ஆனால் இந்த சோழ நாட்டை பிரிந்து போகவும் எனக்கு மனமில்லை. கல்யாணமானால் நீ பிரிந்து போய்த்தானே தீர வேண்டும். நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை அக்கா. அடியே, எனக்கு செய்த உபதேசமெல்லாம் எங்கே போயிற்று? தங்களைப் போலவா நான்? அடி கல்லி, எனக்கு எல்லாம் தெரியும். என் கண்ணில் மண்ணை தூவலாம் என்றா பார்க்கிறாய்? உனக்கு சோழ நாட்டில் மீது அபிமானம் ஒன்றும் கிடையாது. நீ ஆசை வைத்திருக்கும் சோழ நாடு வாளும் வேலும் தாங்கி ஈழ நாட்டுக்கு யுத்தத்துக்கல்லவா போயிருக்கிறது. உன் அந்தரங்கம் எனக்கு தெரியாதென்றா நினைத்தாய்? அக்கா அக்கா, நான் அவ்வளவு மூடமதி உடையவளா? சூரியன் எங்கே, காலை பனித்துளி எங்கே? சூரியனுடைய நட்புக்கு பனித்துளி ஆசைப்பட்டால் என்ன பயன்? பனித்துளி சிறியதுதான், சூரியன் பெரியது, பிரகாசமானதுதான். ஆனாலும் பனித்துளி அப்படிப்பட்ட சூரியனை சிறைப்படுத்தி தனக்குள் வைத்திருக்கிறது இல்லையா? அதை கேட்ட வானதி உற்சாகமும் ஆர்வமும் நிறைந்த குரலில், அப்படியா சொல்கிறீர்கள்? பனித்துளி கூட சூரியனை அடையலாம் என்று சொல்கிறீர்களா என்றாள். பிறகு திடீரென்று மனச்சோர்வு வந்துவிட்டது. பனித்துளி ஆசைப்படுகிறது, சூரியனையும் சிறைப்பிடிக்கிறது. ஆனால் பலன் என்ன? சிறிது நேரத்திற்கெல்லாம் சரியான தண்டனை கிடைக்கிறது. வெயிலில் உலர்ந்து இருந்த இடம் தெரியாமல் மறைகிறது. அது தவறு வானதி. பனித்துளியின் ஆசையைக் கண்டு சூரியன் தன்னுடன் பனித்துளியை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான். தன் ஆசை குகந்த பனித்துளி பெண் பிற புருஷர்கள் கண்ணில் படக்கூடாது என்பது அவன் எண்ணம். இரவு வந்ததும் மறுபடியும் வெளியே வந்து விடுகிறான். மறைந்த பனித்துளி மறுபடியும் வந்து உதிக்கிறதல்லவா? அக்கா, இதெல்லாம் என்னை தேற்றுவதற்காகத்தான் சொல்கிறீர்கள். அப்படியானால் உன் மனதில் ஒரு குறை இருக்கிறது என்று சொல். இத்தனை நாள் இல்லவே இல்லை என்று சாதித்தாயே, அதனால்தான் குடந்தை ஜோதிடரிடம் போகிறேன். என் மனத்தில் குறை இருந்தால் அதை பற்றி கேட்க ஜோதிடரிடம் போய் என்ன பயன் என்று கூறி வானதி பெருமூச்செறிந்தாள். குடந்தை ஜோதிடரின் வீடு அந்த நகரின் ஒரு மூலையில் காளி கோயிலுக்கு அருகில் ஒரு தனித்த இடத்தில் இருந்தது. குடந்தை நகருக்குள் போகாமலேயே நகரை சுற்றி கொண்டு ரதம் அந்த வீடு சென்று அடைந்தது. ரதசாரதி ரதத்தை தங்கு தடையின்றி அங்கே ஓட்டி கொண்டு போய் சேர்ந்ததை பார்த்தால் அவன் அதற்கு முன் பல முறை அங்கே ரதம் ஓட்டி கொண்டு சென்றிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. வீட்டு வாசலில் ஜோதிடரும் அவருடைய சீடர் ஒருவரும் ஆயத்தமாக காத்திருந்தார்கள். ஜோதிடர் மிக்க பக்தி மரியாதையுடன் வந்தவர்களை வரவேற்று உபசரித்தார். பெருமாட்டி, கலைமகளும் திருமகளும் ஓருருவாய் வந்த தாயே, வரவேணும். இந்த ஏழையின் குடிசை செய்த பாக்கியம், மறுமுறை தாங்கள் இக்குடிசையை தேடி வந்தீர்கள் என்றார். ஜோதிடரே, இந்த வேளையில் தங்களை தேடிக்கொண்டு வேறு யாரும் இங்கு வரமாட்டார்கள் அல்லவா என்றாள் குந்தவை. வரமாட்டார்கள் தாயே, இப்போதெல்லாம் என்னை தேடி அதிகம் பேர் வருவதே இல்லை. உலகத்தில் கஷ்டங்கள் அதிகமாகும் போதுதான் ஜோதிடர்களை தேடி மக்கள் அதிகமாக வருவார்கள். இப்போது தங்களுடைய திருத்தந்தை சுந்தர சோழரின் ஆட்சியில் குடிகளுக்கு கஷ்டம் என்பதே கிடையாது. எல்லாரும் சுக சௌக்கியங்களுடன் சகல சம்பத்துக்களையும் பெற்று சௌக்கியமாக வாழ்கிறார்கள். என்னை தேடி ஏன் வருகிறார்கள் என்றார் ஜோதிடர். அப்படியானால் எனக்கு ஏதோ கஷ்டம் வந்திருப்பதனால்தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? இல்லை பெருமாட்டி, நவநிதியும் கொழிக்கும் பழையாறை மன்னரின் திருக்குமாரிக்கு கஷ்டம் வந்தது என்று எந்த குருடன்தான் சொல்லுவான்? உலகத்தில் மக்களுக்கு கஷ்டமில்லாமல் போய்விட்டபடியால் இந்த ஏழை ஜோதிடனுக்கு மட்டும் கஷ்டம் வந்திருக்கிறது. இவனை யாரும் கவனிப்பாரில்லை. ஆகையால் இந்த ஏழையின் கஷ்டத்தை தீர்ப்பதற்காக அம்பிகையை போல் வந்திருக்கிறீர்கள். தாயே, குடிசைக்குள்ளே வந்திருள வேண்டும். இங்கேயே தங்களை நிறுத்தி வைத்திருப்பது நான் செய்யும் அபச்சாரம் என்று ஜோதிடர் சமத்காரமாக பேசினார். ரதசாரதியை பார்த்து குந்தவை, ரதத்தை கோயிலுக்கு சமீபத்தில் கொண்டு போய் ஆலமரத்தின் நிழலில் நிறுத்தி வை என்றாள். பிறகு ஜோதிடர் வழிகாட்டி முன் செல்ல குந்தவையும் வானதியும் அவ்வீட்டுக்குள்ளே சென்றார்கள். ஜோதிடர் தம் சீடனை பார்த்து, அப்பனே, வாசலில் ஜாக்கிரதையாக நின்று கொண்டிரு. தப்பித் தவறி யாராவது வந்தாலும் உள்ளே விடாதே
என்று எச்சரித்தார். அரசகுமாரியை வரவேற்பதற்கு உகந்ததாக ஜோதிடரின் கூடம் அழகு செய்யப்பட்டிருந்தது. சுவரில் ஒரு மாடத்தில் அம்பிகையின் படம் அலங்கரிக்கப்பட்டு விளங்கியது. அமருவதற்கு இரண்டு பீடங்கள் சித்தமாயிருந்தன. குத்து விளக்கு எரிந்தது. அங்குமிங்கும் கோலங்கள் பொழிந்தன. ராசி சக்கரங்கள் போட்ட பலகைகளும் ஓலைச்சுவடிகளும் சுற்றிலும் இறைந்து கிடந்தன. பெண்மணிகள் இருவரும் பீடங்களில் அமர்ந்த பிறகு ஜோதிடரும் உட்கார்ந்தார். அம்மணி, வந்த காரியம் இன்னதென்பதை தயவு செய்து சொல்லியருள வேண்டும் என்றார். ஜோதிடரே, அதையும் தாங்கள் ஜோதிடத்திலேயே தெரிந்து கொள்ளக்கூடாதா என்றாள் குந்தவை. ஆகட்டும் தாயே என்று கூறி ஜோதிடர் கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் ஏதோ மந்திரம் ஜபித்துக் கொண்டிருந்தார். பிறகு கண்ணை திறந்து பார்த்து, இந்த கன்னிப்பெண்ணின் ஜாதகம் பற்றி கேட்பதற்காகவே இன்று முக்கியமாக வந்திருக்கிறீர்கள். அவ்விதம் தேவி பராசக்தியின் அருள் சொல்கிறது, உண்மைதானா என்றார். ஆஹா, பிரமாதம்! உங்களுடைய சக்தியை என்னவென்று சொல்வது? ஆம் ஜோதிடரே, இந்த பெண்ணை பற்றி கேட்கத்தான் வந்தேன். ஒரு வருஷத்துக்கு முன்பு இவள் பழையாறை அரண்மனைக்கு வந்தாள். வந்து சில மாத காலம் மிக குதூகலமாயிருந்தாள். என் தோழியருக்குள்ளேயே இவள்தான் சிரிப்பும் விளையாட்டும் கலகலப்புமாக இருந்தவள். 4 மாதமாக இவளுக்குள் என்னவோ நேர்ந்திருக்கிறது. அடிக்கடி சோர்ந்து போகிறாள். பிரமை பிடித்தது போல இருக்கிறாள். சிரிப்பையே மறந்து விட்டாள். உடம்புக்கு ஒன்றும் இல்லை என்கிறாள். இவள் பெற்றோர்கள் நாளைக்கு வந்து கேட்டாள், என்ன மறுமொழி சொல்வதென்றே தெரியவில்லை. தாயே, கொடும்பாளூர் இளைய வேளாரின் செல்வ புதல்விதானே இவர்? இவருடைய பெயர் வானதிதானே என்றார் ஜோதிடர். ஆமாம், உமக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதே. இந்த அரசிலங்குமரியின் ஜாதகம் என்னிடம் இருக்கிறது, சேர்த்து வைத்திருக்கிறேன், சற்று பொறுக்க வேணும் என்று சொல்லிவிட்டு ஜோதிடர் பக்கத்திலிருந்து ஒரு பழைய பெட்டியை திறந்து சிறிது நேரம் புரட்டினார். பிறகு அதிலிருந்து ஒரு ஜாதக குறிப்பை எடுத்து கவனமாக பார்த்தார். இதோடு 10ஆம் அத்தியாயம் முடிந்தது. வானதியும் குந்தவை தேவியும் ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமான தோழிகளாக இருக்கிறாங்க. வானதிய அருண்மொழிவர்மனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு குந்தவைக்கு விருப்பம். வானதிக்கும் அருண்மொழி மேல ஒரு விருப்பம் இருக்கு. ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டா. நாட்டுடைய நிலைமையை பற்றி கேட்பதற்காகத்தான் குந்தவை வந்து ஜோதிடரை தேடி வந்திருக்காங்க. ஆனால் வானதி வந்து அதுக்கு ஒரு காரணம், அவளை பற்றி விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கிற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சில விஷயங்களை ஜோதிடர்கிட்ட கேட்பாங்க. இதுக்கு அடுத்த அத்தியாயம் இன்னும் மிக முக்கியமானது. ஏன்னா நம்மளுடைய கதாநாயகன் வந்தியத்தேவன் குந்தவை தேவியை சந்திக்க போகிறான். நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு படகுல தான் முதல் குந்தவையை வந்தியத்தேவன் சந்திப்பான் இல்லையா. ஆனால் கதையில் ஜோதிடர் வீட்டில் தான் அவங்க ரெண்டு பேரும் முதல் சந்திச்சுக்குவாங்க. அடுத்த அத்தியாயத்தில் இந்த சுவாரஸ்யமான சந்திப்பை நம்ம பார்க்கலாம். நாளைக்கு அடுத்த அத்தியாயம் படிக்கலாம். நன்றி.